எல்லாரும் நல்லா பார்பிலேண்ட் சுத்தி பாத்தீங்களா? உங்களுக்கு பார்பிலேண்ட் பிடிச்சிருக்கா? எங்களுக்கு பார்பிலேண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு பார்பி. ஆனா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கே. நீங்க யாரும் பார்பிலேண்ட்ல எதுவுமே சாப்பிட மாட்டீங்களா? நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே பசிக்குதுன்னு சொல்லிட்டீங்க. பார்பிலேண்ட்ல இப்ப லஞ்ச் டைம் தான். என்ன கிட்ஸ், எல்லாரும் சாப்பிடலாமா? ஓ சாப்பிடலாம் பார்பி. பார்பி இங்க பார்பிலேண்ட்ல என்ன கிடைக்கும், பிரியாணி எல்லாம் கிடைக்குமா? டேய் சிண்டு கொஞ்ச நேரம் அமைதியாரு, அங்க பாரு, அவங்க எப்பவுமே மேல இருந்து பறந்துதான் வருவாங்களா? என்னடா இது? ஆமாங்கா, பார்பிஸ் எல்லாம் எப்பவுமே மேல இருந்து பறந்துதான் வருவாங்க, இறங்கி வர மாட்டாங்க. ஓகே, இட்ஸ் டைம் டு ஹேவ் லஞ்ச் பார்பிஸ். நீங்க மத்த கிட்ஸ் எல்லாம் சாப்பிடுறதுக்கு டைனிங் டேபிள் சேர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணுங்க. அவங்களோட ஃபேவரட் ஃபுட்டை கூட ரெடி பண்ணுங்க. அண்ணா என்னடா இது, லஞ்சுன்னு சொல்லிட்டு கப் கேக், ஜூஸ், ஐஸ்கிரீம் இதெல்லாம் வச்சிருக்காங்க. இவங்க பார்பிலேண்ட்ல இட்லி, தோசை, பிரியாணி அதெல்லாம் இருக்காதான்னு கேளுங்கண்ணா. உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமே சொல்லிதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கப் கேக், அதுக்கப்புறம் ஜூஸ், ஐஸ்கிரீம், வாஃபல் இதெல்லாம் வச்சிருக்கோம். நீங்க எல்லாம் சாப்பிடாம என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? பார்பி ஆண்டி, அது வேற ஒன்னும் இல்ல, சிண்டு என்ன கேக்குறானா, நீங்க எப்பவுமே இதான் சாப்பிடுவீங்களா? இட்லி, தோசை, பிரியாணி எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? ஏ பண்டி, அதான் அவங்கதான் சொல்லிட்டாங்களா இதான் சாப்பிடுவோம், அப்படியே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன். அது இல்லாம பார்பி ஆண்டின்னு வேற கூப்பிட்டு இருக்கேன், ஒழுங்கா அவங்கள பார்பின்னு கூப்பிடு. இங்க பக்கத்துல தான் சாக்லேட் ஃபேக்டரி இருக்கு, உங்களை எல்லாத்தையும் ஈவினிங் பார்பி கிட்ட சொல்லி சாக்லேட் ஃபேக்டரி கூட்டிட்டு போக சொல்றேன். அங்க கூட நீங்க உங்க டின்னர் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஏ லில்லி லில்லி, பாத்தியா, மத்த பார்பிஸ் எல்லாம் டேபிள் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்கப்பா, இந்த பனிஷ்மெண்ட் வாங்கின பார்பி மட்டும் மேலேயேதான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு லஞ்ச் கொண்டு போறாங்களாம். ஏ புஷ்பா, அவங்க தான் சொன்னாங்கல்ல, அந்த பார்பி கென் கூட சேர்ந்து 1 வீக் பார்பி லேண்டை விட்டு வெளியில போயிட்டாங்களாம். அதுதான் பாவம், அவங்களுக்கே பனிஷ்மெண்ட் டியூட்டி போட்டிருக்காங்க. ச்சே, பேசாம எனக்கு பார்பி லேண்ட்லயே தங்கிக்கலான்னு தோணுது தெரியுமா? இங்க எவ்வளவு நல்லா இருக்கு, இந்த கப் கேக் கூட ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆமா புஷ்பா, இங்க கிடைக்கிற எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு பார்பி, இங்க கிச்சனே இல்லையே, அப்படினா யார் உங்களுக்கு எல்லாம் சமைச்சு தராங்க? எங்க இருந்து ஃபுட் வந்துட்டு இருக்கு? கரெக்ட்டா கேட்டேன், நாங்க யாருமே இங்க குக் பண்ண மாட்டோம். எங்களுக்காக உங்கள மாதிரி நிறைய குழந்தைங்க குக் பண்ணி வெளியில இருந்து கொடுத்து கொடுத்து விடுவாங்க. எங்களோட ஃபேவரட் ஃபுட் தான் எப்பவுமே குக் பண்ணுவாங்க. பார்பி பார்பி, நான் ஒன்னு கேக்கட்டுமா? இன்னைக்கு யாருக்கும் பர்த்டேன்னு சொல்றீங்கல, ஈவினிங் பர்த்டே பார்ட்டி இருக்கா, செலிப்ரேட் பண்ண போறோமா? நார்மலா பார்பி லேண்ட் பாக்கறதுக்கு இவ்ளோ அழகா இருக்கு, பர்த்டே பார்ட்டினா எவ்ளோ டெக்கரேட் பண்ணி எவ்ளோ அழகாக்குவாங்க, நம்ம இருந்து பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டே போலாம்ப்பா. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பார்பி தான் வெளியில இருந்து வந்துட்டு இருக்கா, அவளுக்கு தான் இன்னைக்கு 21st பர்த்டே. அத நாங்க எல்லாரும் ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். பார்பி லேண்ட் ஃபுல்லா லைட்ஸ் போட்டு ஸ்னோ எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ண போறோம். ஐயோ பண்டி, பயங்கரமா மழை பெய்யுது பண்டி. பார்பி லேண்ட்ல மழை கூட பெய்யுமா? பாவம், அந்த பார்பி மழையிலேயே நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசாம சீக்கிரமா எந்திரிச்சு உள்ள போலாம். பண்டி அண்ணா, என்னன்னா இது, பார்பி லேண்ட்ல மழை பெய்யாதுன்னு சொன்னீங்க, இப்ப பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. டேய் சிண்டு, நான் எப்படா பார்பி லேண்ட்ல மழை பெய்யாதுன்னு சொன்னேன்? எல்லா ஊர் மாதிரி பார்பி லேண்ட்லயும் நல்லா மழை பெய்யும் சரியா? டேய் சிண்டு, அங்க பாரு, வீடெல்லாம் ஓபனா இருந்தாலும் உள்ள உள்ள நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குடா, பார்பிஸ் எல்லாம் போய் பாதுகாப்பா ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு. அங்க பாத்தியா, உள்ள பெட்ரூம்க்கு கதவு இருக்கு, அங்க போய் தூங்கிப்பாங்க. மேல் மாடியில போய் படுத்துட்டு இருக்காங்க. நானும் இந்த மெயின் பார்பியோட வீட்ல தான் படுக்க போறேன். இங்க இருக்கிற பார்பி லேண்ட் எல்லா வீட்லயும் இந்த வீடு தான் ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? ஏ லில்லி, திரும்பி பாக்குறக்குள்ள எல்லாரும் போய் படுத்துட்டாங்க பா, வா பா. மலையை வெடிக்க பாத்துட்டே இருந்தேனா அதுக்கப்புறம் நாளைக்கு காய்ச்சல் தான் வரும். நம்ம ரெண்டு பேரும் போய் எங்கயாவது படுத்துக்கலாம். எங்க படுக்கிறது, பேசாம இங்கேயே படுத்துக்க வேண்டியதுதான். மலையை வேடிக்கை பார்த்துட்டே படுத்தா சூப்பரா இருக்கும். டே சிண்டு, என் கூட வந்து படுக்கிறேன்னு சொல்லி படுத்திருக்க, எட்டி உதைக்காம படுக்கணும், புரியுதா? இங்க பாரு எவ்வளவு ஓப்பனா இருக்குன்னு, அந்த பார்பி வேற மலையில நனைஞ்சிட்டே பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் மலையிலயே உட்காந்துட்டு இருக்க போறாங்கன்னு தெரியல. ஏ பண்டி, அது பரவாயில்ல, இந்த 3 பார்பிஸ் பாரு மலையிலயே உட்காந்து நல்லா பேசிட்டு இருக்காங்க. வாவ், இந்த மாதிரி மலையை வேடிக்கை பார்த்துட்டே படுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடு கட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குல்ல, நம்ம எல்லாம் மழை பெஞ்சிச்சுன்னா வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவோம். ஏ டிம்பிள், அங்க பாத்தியா, அவங்க 3 பேர் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க கூட போய் பார்பி லேண்ட் வீட்டுல உள்ள போய் படுத்துட்டாங்கப்பா. ஏ நான்சி, என்ன நான்சி இது, நம்ம பார்பி லேண்டுக்கு வந்த நேரம் பார்பி லேண்ட்ல இவ்வளவு மழை பெஞ்சிட்டு இருக்கு. என்ன பண்ணி நீ பயப்படுறியா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நம்மளை காப்பாத்துறதுக்குதான் இந்த பார்பிஸ் இருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? அம்மா, குளிருது குளிருது, பயங்கரமா குளிருது, பயங்கரமா மழை பெய்யற மாதிரி இருக்கு, இந்த பார்பிஸ்கெல்லாம் குளிர் அடிக்கவே அடிக்காதா? டே சிண்டு, என்னடா இது, தண்ணி வீட்டுக்குள்ளேயே வர்ற மாதிரி இருக்கு, தள்ளிப்படுறா சிண்டு.
பண்டியண்ணா, நான் ஆல்ரெடி தள்ளி தானா படுத்துட்டு இருக்கேன், எனக்கே ரொம்ப குளிர் அடிக்குது, ஏதோ தண்ணிக்குள்ள படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குண்ணா. ஐயோ அம்மா, நமக்கே இவ்வளோ குளிருதுனா பார்பி எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் படுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் குளிர் அடிக்கவே அடிக்காதா? எப்படி இவ்வளோ தண்ணியில் படுத்துட்டு இருக்காங்க? மை காட், என்னது இது, இவ்வளோ வெட்டா இருக்க மாதிரி இருக்கு, தண்ணி நம்ம மேலேயே படுற மாதிரி இருக்கு. ஓ மை காட், இங்கே என்ன நடக்குது? பார்பி லேண்ட் ஃபுல்லாக தண்ணி இருக்க மாதிரி இருக்கு, நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சு ஃப்ளட் ஆயிடுச்சா? எங்கே பார்த்தாலும் தண்ணியா இருக்கே. ஓ மை காட், எல்லாரும் அதை தெரியாம படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பார்பீஸ், பார்பீஸ், கிட்ஸ், கம் ஆன், எந்திரிங்க, பார்பி லேண்ட் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு, நம்ம எல்லாரும் இந்த இடத்தை விட்டு இமிடியேட்டா ஓடி ஆகணும். பண்ணுவாங்க இருக்கீங்க. மை காட், நல்ல வேளை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வரல, இல்லாட்டி இந்த கிட்ஸ் எல்லாம் தண்ணியில் மூழ்கி இருப்பாங்க. நான்சி, லில்லி, பண்டி, சிண்டு, நான் கூப்பிடுறது உங்களுக்கு கேட்குதா இல்லையா? இப்போ எந்திரிக்க போறீங்களா இல்லையா? கம் ஆன் பண்டி, சிண்டு, எந்திரிங்க, சீக்கிரமா எந்திரிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்பி லேண்ட் விட்டு வெளியில போங்க. பண்டி அண்ணா, மேலே இருந்த பார்பி ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, என்னன்னு தயவு செஞ்சு பாருங்கண்ணா. என்னடா சிண்டு இது, ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்காங்க. ஐயோ, மழை பயங்கர ஜாஸ்தியா பெய்யுது, பார்பி லேண்ட் ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு, அதுக்குதான் எழுப்பி இருக்காங்க. டே சிண்டு, எந்திரிடா மேல. ஏய் நான்சி, லில்லி, டிம்பிள், ஐயோ அங்க பாரு பப்ளி, எந்திரிங்க எல்லாரும், பார்பி லேண்ட் ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. ஏய் பண்டி, என்ன பண்டி, தண்ணி வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சுன்னு கத்திட்டு இருக்க. ஐயோ, ஆமா பண்டி, என்ன பண்டி இது, பார்பி லேண்ட்ல மழையே பெய்யாதுன்னு சொன்னீங்க, இவ்ளோ மழை பெஞ்சு ஃப்ளட் ஆயிடுச்சு. ஐயோ, கீழே ஒரு பார்பி படுத்துட்டு இருக்காங்க, அவங்க நிலைமை என்ன ஆகுறது? சீக்கிரமா எல்லாத்தையும் எழுப்பணும். ஏ லில்லி, டிம்பிள், பப்ளி, எல்லாரும் எந்திரிங்க, ஓடலாம். மை காட், எங்க பார்பி லேண்ட் எவ்வளவு அழகா இருந்துச்சு. டே சிண்டு, இங்க பாரு, தண்ணி எல்லாம் இந்த மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி ஆகுதுடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐஸ் கட்டி மழை பெய்யும்னு நினைக்கிறேன். இங்க ரொம்ப சில்லுன்னு தானே இருக்கு, அதனாலதான் ஐஸ் கட்டி மழை பெய்யுது. எங்க பார்பி லேண்டுக்குள்ள இதுவரைக்கும் இந்த மாதிரி தண்ணி வந்ததே இல்ல. கென் இருந்தாலாவது ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, இப்ப நம்மளுக்கு யாரு ஹெல்ப் பண்ண போறாங்க? இங்க இருந்து கண்டிப்பா நம்மளால எஸ்கேப் ஆகி போகவே முடியாது. கிட்ஸ், நீங்க மட்டும் தயவு செஞ்சு எப்படியாவது எஸ்கேப் ஆகி போகிடுங்க, எங்கனால இந்த பார்பி லேண்ட விட்டு வெளியில வர முடியாது. ஏய் நான்சி, வேற வழியே இல்ல, போயிட வேண்டியதுதான். ஏய் என்ன பண்ணி சொல்ற, இந்த ஐஸ் கட்டியா இருக்கு, இதுல எப்படி போக முடியும்? தண்ணி வேற லெவல் அதிகமாயிட்டே இருக்கு. நான்சி, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா பார்பி லேண்டே தண்ணியில மூழ்கிரும், அதுக்குள்ள நம்ம எல்லாரும் வெளியில எஸ்கேப் ஆகி போகணும் நான்சி. ஐயோ அண்ணா, எனக்கு இதுல இறங்கி போறதுக்கு பயமா இருக்கு, நீங்க வேணா ஃபர்ஸ்ட் போங்கண்ணா, நாங்க எல்லாரும் அதுக்கப்புறம் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். பண்டி போச்சு, நீ சொன்ன மாதிரியே ஐஸ் கட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, அப்படினா இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போகவே முடியாதா? அச்சோ, போச்சு, நான் சொன்னேன்ல, இப்ப போனோம்னா ஐஸ் கட்டி எல்லாம் நம்ம தலை மேலதான் விழுகும், நம்ம யாரும் இப்ப போக வேண்டாம், ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அது நின்னதுக்கு அப்புறம் தான் போக முடியும், புரியுதா? இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இறங்கி பாக்குறேன். நான்சி, ஐஸ் கட்டி மழை நின்ன மாதிரி இருக்கு, ஆனா ரொம்ப வலுக்குது, பாத்து கேர்ஃபுல்லா வரணும் நீங்க. ஏய் பண்டி, பண்டி, பாத்து கேர்ஃபுல்லா பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் சிண்டு, அங்க பாரு, உங்க அண்ணன் மட்டும் தனியா கஷ்டப்பட்டு அந்த ஐஸ் கட்டியை வச்சு ஒரு வலி மாதிரி பண்ணிட்டான், நம்ம எல்லாரும் அது மேல ஏறி போறக்கு. டே சிண்டு, இப்ப நீ பயப்பட தேவையில்லடா, இது மேலயே ஏறி நடந்து வந்துடலாம், புரியுதா? உனக்கு விழுகிற மாதிரி இருந்தா என் கைய புடிச்சுக்கோ. ஐயோ அண்ணா, அண்ணா, இது மேல பயங்கரமா வலுக்குதுண்ணா. நீ மெதுவா போனா வலுக்காதுடா சிண்டு, நான் இந்த பக்கம் தானே நின்றுட்டு இருக்கேன், நீ இறங்கி போ, இந்த பக்கம் போய் அப்படியே வெளியில போயிரு. ஏ நான்சி, எல்லாரும் அடுத்தடுத்து வாங்கப்பா. ஐயோ பண்டி, இந்த தண்ணி எல்லாம் பாக்குறக்கே பயமா இருக்கு, நான் விழுகிற மாதிரி இருந்தா என் கைய புடிச்சுக்கோ பண்டி. ஐயோ அம்மா, எனக்கு இத பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு பண்டி, நான் வரல பண்டி, நான் பேசாம இங்கே இருந்துகிட்டுமா? ஐயோ அம்மா, வலிக்குது வலிக்குது அம்மா. மை காட், கிட்ஸ் எல்லாரும் பார்த்து கேர்ஃபுல்லா வெளியில போங்க, இங்க ரொம்ப தண்ணி வர போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஐயோ, பார்பியே சொல்லிட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி வர போகுதுன்னு, நம்ம சீக்கிரமா எந்திரச்சி எஸ்கேப் ஆயிரலாம். ஏ ரெட் வெல்வெட், பார்த்து பார்த்து மெதுவா போ, ஓடுனீனா வலுக்கி விட்டுறோம். ஓ மை காட் பண்டி, எனக்கு இத பாக்குறப்பவே ரொம்ப பயமா இருக்கு பண்டி. ரோஸ், பயப்படாம வா ரோஸ், நான் தான் இருக்கேன்ல, உனக்கு முன்னாடி சிண்டு, நான்சி எல்லாரும் போயிருக்காங்கல்ல,
உன்னோட கால் வேற, ஷூ வேற இப்படி இருக்கு, ஹீல்ஸ் வச்ச மாதிரி பாரு. திரும்பவும் ஐஸ் கட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, சீக்கிரமா வெளியில ஓடிடு. Oh my god, இன்னும் 5 மினிட்ஸ்ல இந்த பார்பி லேண்ட் ஃப்ளட் ஆக போகுது. Oh my god, பாவம் இந்த பார்பிஸ் எல்லாம் மாட்டிட்டு முழிக்க போறாங்க. பண்டி பேசாம நம்ம இவங்களையும் கூட்டிட்டு போயிரலாமா? அவங்க எல்லாம் நம்ம கூட வர மாட்டாங்க லில்லி. அவங்க எல்லாம் பார்பி லேண்ட் விட்டு எங்கயும் வர மாட்டாங்க. ஏ புஷ்பா, பாத்து போ, கீழ வலிக்கி விட்டு விழுந்துறாத. பாய் கிட்ஸ், பாய் நான்சி, பாய் சிண்டு, பாய் பண்டி. Thank you so much for coming. நாங்க கண்டிப்பா உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். பார்பி, ப்ளீஸ் நீங்களும் எங்க கூட வந்துருங்க. நம்ம சேஃபான பிளேஸ்க்கு போயிரலாம். எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் சரி, எங்களால பார்பி லேண்ட விட்டு வெளியில வர முடியும்.